யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஊரடங்கு சட்டம் நாளை 20ஆம் தேதி அதிகாலை 5 மணி தொடக்கம் இரவு 8 மணி வரை தளர்த்தப்படுவதாக அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிக நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு இந்த ஊரடங்கு தளர்வு தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு தளர்வின் போது பொதுமக்கள் மிகவும் சுகாதார பகுதியினர் வழங்கியிருக்கின்ற அறிவுறுத்தலையும் கடைபிடித்து தங்களுடைய தனிமைப்படுத்தலை அதாவது சமூக இடைவெளியை பேணி அவர்கள் நடந்து கொள்வது மிக மிக அவசியம். எங்களை பொறுத்தவரையிலே இது மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு தளர்வானது தொடர்ச்சியாக அந்த தளர்வு இருக்கும். ஆகவே நாளை தளர்வின் போது மக்கள் எந்தவித அவசரமும் காட்டாது ஆறுதலாக தங்களுடைய நாளாந்த பணிகளை ஆற்றலாம். எனினும் இந்த நாளாந்த பணியின் போது அவர்கள் தங்களுக்கு தேவையான அவசிய தேவைக்கு மட்டுமே வீட்டை விட்டு வெளியில் வந்து வருகை தந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லோரும் வெளியில் போவது அவசியமற்றது. அவர்கள் தேவையான விடயங்களுக்கு மாத்திரம் வெளியே வந்து அந்த விடயங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அவ்வாறு செல்லும் போது அவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமானது. அதேவேளை சமூக இடைவெளியை பேணுவதும் கட்டாயமானது. இந்த ஊரடங்கு தளர்வின் பொழுது முக்கியமாக மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் சில கட்டுப்பாடுகள் விதிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சந்தைகள் நிச்சயமாக அந்த இடங்களிலே கூடுவதை தவிர்த்து மாற்றொழுங்குகள் உள்ளூராட்சி அதிகார சபையினால் செய்யப்படும். ஆகவே அந்த மாற்றொழுங்குகளை கடைபிடித்து அந்த சமூக இடைவெளியை பேணி மக்கள் ஒழுங்காக நின்று அந்த சேவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே போன்று வியாபாரிகளும் அந்த சுகாதாரப்பதனுடைய அறிவுறுத்தல்களை கடைபிடித்து தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டாலும் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து செய்யலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் மாவட்டங்களுக்கு வெளியிலான போக்குவரத்து அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும்.